பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஆச்சாரிய வைபவம் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் வந்த வைணவ பெரியோர்களின் வாழ்க்கை சரித்திரமாகும். சோழ தேசத்தில் கிபி 1147 ஆண்டு நம்பூர் கிராமத்தில் நம்பிள்ளை அவதாரம் செய்தார். ஸ்ரீரங்கத்தில் இருந்து கொண்டு ஏராளமான சிஷ்யர்களை சம்பாதித்து கொண்டு அவர்களுக்கு நல்ல உபதேசங்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தார். அப்போது கூரத்தாழ்வானுடைய பேரனான நடுவில் திருவீதி பிள்ளை பட்டர் என்பவரும் இந்த நம்பிள்ளையை தஞ்சமடைந்து அவரிடமே சிஷ்யராக ஆனார். மேலும் எவ்வாறு சுவாமி நம்மாழ்வாருக்கு மதுரகவிகள் இருந்தாரோ, ஸ்ரீ ராமானுஜருக்கு வடுகு நம்பிகள் இருந்தாரோ, அதே போல இந்த நம்பிள்ளைக்கு பின்பழகிய பெருமாள் ஜீயர் என்கிற ஒரு சிறந்த சிஷ்யர் இருந்தார். இவ்வாறு ஏராளமான சிஷ்ய செல்வங்களை பெற்றிருந்தார் நம்பிள்ளை. இருந்தாலும் இவருடைய சிஷ்ய கணங்களிலேயே மிக மிக முக்கியமான ஒருவர் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை என்பவர். இந்த பெரியவாச்சான் பிள்ளை திருக்கண்ணமங்கை பக்தவத்சல பெருமாளுடைய அவதாரமாகவே தோன்றியவர். ஒரு சந்தர்ப்பம் திருக்கண்ணமங்கை க்ஷேத்திரத்திற்கு திருமங்கையாழ்வார் சென்றிருந்தார். இந்த திருக்கண்ணமங்கை பஞ்ச கிருஷ்ணாரண்ய தலங்களில் ஒன்றாகும். திருமங்கையாழ்வார் அங்கு உள்ள பக்தவத்சல பெருமாளை தன்னுடைய பாசுரத்தால் போற்றினார். ஆழ்வாரின் பாவினை கேட்டு ரசித்து தலையாட்டாமல் மௌனமாக இருந்தார் பெருமாள். இதை கண்டதும் திருமங்கையாழ்வார், மெய்மை சொல்லில் வெண் சங்கம் ஒன்றேந்திய கண்ணா, நின் தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே என்று பெருமாளை பார்த்து, என்னுடைய தீந்தமிழ் பாக்களுக்கு பொருள் புரிய வேண்டும் என்றால் நீ என்னிடமே வந்து சிஷ்யனாக படிக்க வேண்டும் என்று ஊடல் கொண்டு பேசினார். ஆனாலும் ஆழ்வாரின் வாக்கை மதித்தார் பக்தவத்சல பெருமாள். அதனால் திருமங்கை ஆழ்வாரின் அவதாரமாக நம்பிள்ளை வாழ்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் திருக்கண்ணமங்கை பெருமாளே பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஒரு மகா குருவாக அவதாரம் செய்தார். இவர் பெருமாளின் அவதாரம் என்று காட்டும் விதமாக ஆவணியில் ரோகிணினால் கோகுலாஷ்டமி தினத்தன்று தோன்றினார். திருவள்ளியங்குடிக்கு அருகிலுள்ள சேங்கனூரில் பூர்வசீக ஸ்ரீ வைஷ்ணவ அந்தன குலத்தில் நாச்சியாரம்மாள் யாமுனாச்சாரியர் என்கிற தம்பதிக்கு திருக்குமாரராக இவர் அவதாரம் செய்தார். இந்த பெரியவாச்சான் பிள்ளை என்கிற ஆச்சாரிய புருஷர் கிபி 1167 ஆண்டு அவதாரம் செய்தார். நம்பிள்ளையிடம் வந்து அவரை திருவடி பணிந்து எல்லா அர்த்தங்களையும் அவரிடம் இருந்து அறிந்து கொண்டார். நம்பிள்ளையின் நியமனத்தின் பேரில் திருவாய்மொழிக்கு 24,000 படி என்கிற ஒரு சிறந்த வியாக்கியான நூலையும் அருளி செய்தார். மேலும் ஆச்சாரிய புருஷர்களிலேயே வைணவ குருமார்களிலேயே 4,000 திவ்ய பிரபந்தம் முழுமைக்கும் வியாக்கியானம் செய்தவர் இவர் ஒருவரே ஆவார். இன்றும் கூட திருவரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் நம்பெருமாள் பாசுரங்களோடு சேர்ந்து இவர் அருளிய வியாக்கியானங்களின் சுவையையும் கேட்டு ரசிக்கிறார். இப்பேற்பட்ட பெருமையுடைய பெரியவாச்சான் பிள்ளையை ஸ்ரீரங்கம் ரெங்கநாயகி தாயார் வியாக்கியான சக்கரவர்த்தி என்று கொண்டாடினாள். ரெங்கநாத பெருமாள் அபயப்பிரத ராஜர் என்று விருது அளித்து கௌரவித்தார். இவருடைய இராமாயண ஈடுபாட்டினால் இவர் ஸ்ரீ ராமாயண பெருக்கர் என்றும் போற்றப்பட்டார். இவருக்கு திருமலை ஸ்ரீனிவாசனிடம் அபார பக்தி உண்டு. இவருடைய பக்திக்காகவே இன்றும் சேங்கனூரில் ஒரு ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் கொண்டு எழுந்தருளி உள்ளார். ஸ்ரீ ராமானுஜர் பட்டர் முதலான முற்பட்ட ஆச்சாரிய காலங்களில் அரசர்களால் தொந்தரவுகள் இருந்தன. இவருக்கு பிற்பட்ட ஆச்சாரியர்களில் அந்நியர்களால் தொந்தரவுகள் உண்டாயின. ஆனால் இவருடைய காலமே வைணவ குரு பரம்பரையில் நல்ல காலமாக இருந்தது. இவருடைய காலத்தில் எந்த உபதிரவங்களும் இல்லாமல் இருள் தருமா ஞானம் அருள் பெற்ற அவனியாக விளங்கியது. பெரிய பெருமாள், பெரிய ஆழ்வார், பெரியவாச்சான் பிள்ளை, பெரிய ஜீயர் என்கிற இந்த நால்வரும் பெரியே என்கிற அடைமொழியினாலேயே தங்களுடைய பெருமையை உலகில் நிலைநாட்டி தந்தார்கள். இப்பேற்பட்ட இந்த பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய சகோதரியின் புதல்வராய் இருக்கும் நாயனாராச்சான் பிள்ளை என்பவரையே தனக்கு ஸ்வீகார புத்திரராக எடுத்துக்கொண்டார். மேலும் இவருடைய சிஷ்யர்களில் மிக மிக முக்கியமான ஒருவர் வாதிகேசரி அழகிய மணவாள ஜீயர் என்பவர். இவர் தென் தேசத்தில் பிரம்மதேச மன்னார் கோவிலில் அவதாரம் செய்தார். ஆணி சுவாதியில் இவர் தோன்றி பெரியவாச்சான் பிள்ளைக்கு திருமடைப்பள்ளி கைங்கரியங்களை செய்து கொண்டு அவரிடமிருந்தே எல்லா அர்த்தங்களையும் அறிந்து திருவாய்மொழிக்கு 1000 படி என்கிற உரை நூலையும் அருளி செய்தார். பேர்பட்ட நம்பிள்ளைக்கு மேலும் ஒரு முக்கியமான சிஷ்யர் இருந்தார். அவர் வடக்கு திருவீதி பிள்ளை என்பவர். இந்த வடக்கு திருவீதி பிள்ளை கிபி 1167 ஆண்டு
ஆணி சுவாதியில் கருடன் பெரியாழ்வார் இவர்களின் அம்சம் உடையவராக தோன்றினார். இவருக்கு இயற்பெயர் ஸ்ரீகிருஷ்ண பாதர் என்பது. இவருடைய மனைவி ஸ்ரீ ரங்கநாச்சியார் என்பவர். இவர் நம்பிள்ளை திருவாய்மொழிக்கு அருளிய அர்த்தங்களை எல்லாம் ஒரு ஓலைச்சுவடியில் எழுதி கொண்டே வந்தார். அந்த அர்த்தங்கள்தான் ஈடு 36,000 படி என்று உலகில் புகழ்பெற்று விளங்கியது. இந்த ஈடு 36,000 இவருடைய புத்திசாலித்தனத்திற்கு ஒரு விஜய ஸ்தம்பமாக விளங்குகிறது. எவ்வாறு தசரதருக்கு ராமலட்சுமணர்கள் இருந்தார்களோ அதே போல நம்பிள்ளைக்கு இந்த வடக்கு திருவீதி பிள்ளையும் பெரியமாச்சான் பிள்ளையும் அமைந்திருந்தார்கள். அப்பேற்பட்ட பெருமையோடு பெரிய சிஷ்ய கூட்டத்தோடு நம்பிள்ளை வாழ்ந்திருந்தார். இந்த வடக்கு திருவீதி பிள்ளைக்கும் ஸ்ரீரங்க நாச்சியார் என்கிற இவருடைய மனைவிக்கும் அரங்கனின் அருளாலும் ஆச்சாரியனின் அருளாலும் இரண்டு திருக்குமாரர்கள் அவதாரம் செய்தார்கள். முதலாமவர் பிள்ளை லோகாச்சாரியர் என்பவர். இரண்டாமவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்பவர். இந்த பிள்ளை லோகாச்சாரியார் கிபி 1205 ஆண்டு ஐப்பசி திருவோண தினத்தில் தோன்றினார். இவர் தேவராஜ பெருமாளின் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளின் அம்சம் உடையவர் என்று போற்றப்படுகிறார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் மணற்பாக்கத்து நம்பி என்று ஒருவரை கடாட்சம் செய்தார். அவருடைய கனவிலே சென்று தினமும் அரிய அர்த்தங்களை எல்லாம் உபதேசித்து வந்தார். ஒருநாள் மேற்கொண்டு இதன் அர்த்தங்களை எல்லாம் இரண்டு ஆற்றுக்கு நடுவில் இருக்கும் திவ்யதேசத்திற்கு வந்து அறிந்து கொள்வாய் என்று கூறினார். இதன் சூட்சமத்தை புரிந்து கொண்டார் மணற்பாக்கத்து நம்பி. காவேரி கொள்ளிடம் என்ற இரண்டு ஆற்றுக்கு நடுவில் ஸ்ரீரங்கத்தில் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தார். அப்போது இந்த பிள்ளை லோகாச்சாரியர் திருவரங்கம் கோவிலில் தனியான ஒரு இடத்தில் தன்னுடைய சிஷ்யருக்கு ஒரு ரகசிய அர்த்தங்களை எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தார். தனக்கு கனவில் தேவப்பெருமாள் உபதேசித்த அர்த்தங்கள் இவை என்று தூர இருந்து கேட்ட இந்த மணற்பாக்கத்து நம்பி அருகே ஓடி சென்று அவரை ஆழ்ந்து உற்று நோக்கி, அவரோ நீர் என்று ஒரு கேள்வியை கேட்க, அவரும் புன்முறுவலோடு இவரை வாரி எடுத்து அணைத்து கொண்டார். அது முதற்கொண்டு அரிய அர்த்தங்களையெல்லாம் தொடர்ந்து பிள்ளை லோகாச்சாரியர் உபதேசித்து வந்தார். இந்த அர்த்தங்களே ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற நூலாக பின் நாட்களில் தலையெடுத்தது. இந்த ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற நூலானது மிகவும் சிறப்பானது. இவர் அருளி செய்த நூல்களிலேயே இது ஒரு தலைசிறந்த கிரந்தமாகும். மணவாள மாமுனிகள் அருளிய உபதேச ரத்ன மாலையில் பற்பல அரிய பாசுரங்களை பெற்ற பெருமை இந்த நூலிற்கே உண்டு. இந்த பிள்ளை லோகாச்சாரியார் அஷ்டாதச ரகசியங்கள் என்கிற ரகசிய நூல் தொகுப்பையும் அருளியுள்ளார். பொதுவாக மற்ற ஆச்சாரியர்கள் அனைவரும் வேதாந்த விளக்க உரை நூல்களையே வெளியிட்டனர். ஆனால் பிள்ளை லோகாச்சாரியார்தான் இரகசிய நூல்களை வெளியிட்ட பெருமையுடையவராக திகழ்கிறார். இந்த பிள்ளை லோகாச்சாரியாருக்கு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்று ஒரு தம்பி உண்டு. இவர் மார்கழி அவிட்டத்தில் அவதாரம் செய்தார். ஆச்சாரிய ஹிருதயம் என்கிற தலைசிறந்த நூலை இவர் அருளி செய்தார். பிள்ளை லோகாச்சாரியார் கிபி 1311 ஆண்டு நடைபெற்ற துருஷ்க படையெடுப்பின் போது ஸ்ரீரங்கம் பெரிய கோவிலில் பெரிய பெருமாளின் திருமுன்பு ஒரு கல் திரையை ஏற்படுத்திவிட்டு உற்சவர் நம்பெருமாளை ஒரு பல்லக்கில் எழுந்தருள்வித்து கொண்டு காட்டு மார்க்கமாக சிஷ்யர்களோடு தப்பி ஓடினார். அப்படி போகும் வழியில் இவர் வயதானவராக இருப்பதால் மதுரை அருகே கொடிக்குளத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஜோதிஷ்குடி என்கிற இடத்தில் பரமபதத்தை அடைந்து விட்டார். பரம காருணிகரான இவர் அங்கு இருந்த எறும்புகளையெல்லாம் தடவி எறும்புகளுக்கும் முக்தி கிடைக்கட்டும் என்கிற சங்கல்பத்தோடு தான் அந்த ஜோதிஷ்குடியிலேயே பரமபதத்தை அடைந்து விட்டார். நம்பெருமாள் மீண்டும் இவருடைய இந்த பெரிய முயற்சியாலும் மற்ற பல ஸ்ரீ வைஷ்ணவர்களின் ஆதரவாலும் திருவரங்க மாநகரை வந்தடைந்தார். நம்பிள்ளை இவ்வாறு ஏராளமான சிஷ்ய செல்வங்களை பெற்று திருவரங்கத்தில் அருளாட்சி புரிந்து வந்தார். பிள்ளை லோகாச்சாரியாரின் அவதாரத்தில் நம்பெருமாளை துருஷ்க படையெடுப்பிலிருந்து காப்பாற்றி தந்தது மிகவும் முக்கியமான ஒரு அவதார காரியமாகும். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவஜீவாத்தவே நமஹா என்று இந்த பிள்ளை உலகாசிரியர் போற்றப்படுகிறார். சம்சார பாம்பினால் கடியுண்டவர்களுக்கு உயிர் தரும் மருந்தாக இருக்கக்கூடியவர் இந்த பிள்ளை லோகாச்சாரியரே ஆவார். அவருடைய திருவடிகளை போற்றி வணங்கிக் கொள்வோம். அரிய இந்த ஆச்சாரிய வைபவத்தின் தொடர்ச்சியை இனிவரும் பகுதிகளில் காண்போம். மங்களாசாசன பரைர் மதாச்சாரிய புரோகமைகி சர்வைச்ச பூர்வைர் ஆச்சாரியைகி சத்கிருதாயாஸ்து மங்களம் சத்கிருதாயாஸ்து மங்களம்.